இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹாய் யுவர்ஸ், நான் உங்கள் மை மியூசிக் மாஸ்டர் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பிஜிஎம் என்னென்னா, உயிரே அப்படிங்கிற படத்தில் ஏஆர் ரஹ்மான் சாரோட ஒரு அற்புதமான பிஜிஎம் பூங்காட்டிலே சாங்கில் ஓப்பனிங் வந்து வாய்ஸ்லேயே வந்துடும். அதே மாதிரி தேர்டு பிஜிஎம் வாய்ஸில் வந்துடும், கண்ணில் ஒரு வழி இருந்தால்னு. அந்த இடையில வந்து தில்ருபா டோன் மிக்ஸ் பண்ணி, அது தில்ருபா வயலின்னு தெரியாது, நீங்கள் கீபோர்டில் தில்ருபா வாய்ஸ் இருந்தால் போட்டு வாசிங்க, அப்படின்னா வயலின் வாய்ஸ் போட்டுங்க. போட்டுட்டு சந்தூர் ரத்ன சித்தார் அந்த இதில் வந்துட்டு அந்த லாஸ்டில் ஒரு அப்படி வரும், ஒரு அருமையான, அதாவது நீங்கள் என்னென்ன ஒரு பிஜிஎம் எடுக்கிறீங்க, இல்லை எந்த ஒரு இசையினாலும் சரி, அதை ஒரு சிலபஸாக பார்க்காதீங்க, தயவு செஞ்சு அதை ஃபீல் பண்ணணும். இப்போ வந்து நான் வந்து இந்த பாட்டை வந்து எப்படி வாசிக்கிறேன் அப்படிங்கிறதுல மைண்டுக்குள்ளார முதல்ல அந்த டோனை வந்து நீங்கள் எடுக்கணும். அப்படி வந்து அது மைண்டுக்குள்ளார வந்துருச்சுன்னா அப்புறம் நீங்க ஈஸியா வாசிக்கலாம். இப்ப நான் வந்து அந்த பீஸ் வாசிக்கிறேன். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்க சந்தூர் வந்துடும். அந்த போல வந்துடும். நீங்க வந்து ஃபர்ஸ்ட் அந்த பிஜிஎம் வந்துட்டு உங்களுக்கு எப்படிங்கிறது இப்ப டிஸ்பிளே நோட்ஸ் வரும். இந்த நோட்ஸ் வேணுங்கிறவங்க வீடியோல இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஐ மாஸ்டர் ஐ வாண்ட் நோட்ஸ்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த பிஜிஎம் குரூப்பில் ஆட் பண்ணிவிடுவாங்க, அதில் நோட்ஸ் இருக்கும், நீங்கள் எல்லா நோட்ஸுமே டவுன்லோட் பண்ணிக்கலாம். மேற்படி இந்த பிஜிஎம்ஸோட மிடி ஃபைல் வேணுங்கிறவங்க வீடியோவில் இருக்கிற நம்பரை வந்து அது பே பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம், அது பென்ட்ரைவில் உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்பாங்க. இது போல் கிட்டத்தட்ட ஒரு நிறைய பாடல்களுக்கு இருக்குது, அது இல்லாமல் நோட்ஸ் அதெல்லாம் வந்து பென்ட்ரைவில் உங்களுக்கு கொடுப்பாங்க. இப்போ அந்த பாட்டை வந்துட்டு இப்போ அந்த சிட்டார் வந்துடும். சோ இப்ப இந்த பாட்டோட பிஜிஎம் இவ்வளவுதான். இப்ப உங்களுக்கு அது டிஸ்பிளே ஆகும், பாருங்க. நோட்ஸ் வந்து நீங்க கரெக்டா பார்த்து வாசிங்க. நிறைய பேர் கிளாசிக்கல் நோட்ஸ் கொஞ்சம் கஷ்டம் பிஜிஎம்ல எடுக்கிறது. நோட்ஸ் வந்து சாங் நோட்ஸ் வந்து நாங்க ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம், அதாவது இது வரைக்கும் பண்ண பாடல்களை இப்போ பண்ணிட்டு இருக்கோம். 100 பாடல்களுக்கு இப்போ ரெடியா இருக்கு, அது ஒரு புக்காகவே ரெடி பண்ணலான் இருக்கோம். பியூர் பிடிஎஃப்ல கிளாசிக்கல் அண்ட் வெஸ்டர்ன் நோட்ஸ் இருக்கிற மாதிரி அது முடிஞ்சிடும். இந்த வாரத்தில் உங்களுக்கு அது அனௌன்ஸ்மெண்ட் வரும், அந்த புக்கை நீங்க வாங்கி பயிற்சி பண்ணுங்க. 100 சாங்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் அடுத்த வால்யூம்ல 100 சாங்ஸ் இனிமேல் வந்து உங்களுக்கு ரெடி பண்ணுவாங்க. ஏன்னா கையில எழுதி ஸ்கேன் பண்ணது அது சில நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, அது சரியா தெரியல அப்படின்ட்டு. ஸோ அதில் வந்து லிரிக்ஸ் இருக்காது, பட் வெஸ்டர்ன் அண்ட் கிளாசிக்கல் நோட்ஸ் இருக்கும், சாங் டைட்டில்ஸோடு இருக்கும். ஸோ அதை நீங்கள் வேணும்னா முன்பதிவை கூட நீங்கள் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வாரத்தில் ரெடி பண்ணி நெக்ஸ்ட் வீக்லேருந்து அதை சென்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ நம்ம வந்து பிஜிஎம் எப்படி ப்ளே பண்ணுறது நோட்ஸ் அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே வியூவர்ஸ், இது போல் நிறைய பாடல்களை பற்றி நம்ம பார்ப்போம். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், குறிப்பாக எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்ச்.